ஹலோ, வெல்கம் டு சாய். என்ன சார் ஆர் கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ்ஷோட பேரு வெங்காய தயிர் கிரேவி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், அரை பவுல் தயிர், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூனு, ஆயில். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடானோன்னு அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த ஜீரக பொடி, ஜீரகத்தை ரொம்ப பொடி பண்ணாமல் ஜீரகமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நுணிக்கிக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். இட்லி தோசை ஒயிட் ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இது கூட நம்ம மஞ்சத்தூள் அந்த மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வீட்டில் வறுத்து வச்சுருப்போம் இல்லையா வடம் வத்தல், அதை இது மேலே அப்படியே கொஞ்சம் பொறிச்சு போட்டுக்கலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான வெங்காய தயிர் கிரேவி ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷோட பிளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.